ஒரு ஆண்டுங்கிறது ரெண்டு அயனங்களை கொண்டது. இந்த ரெண்டு அயனங்கள் வந்து தட்சிணாயனம் உத்தராயணம். இந்த தட்சிணாயனம் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான் வந்து ஆடி மாதம் தென்திசை நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலம். அதை தொடர்ந்து வரக்கூடிய 6 மாத காலங்கள் வந்து தட்சிணாயன காலம். சூரிய பகவான் தை மாதம் 1ஆம் தேதியன்று வடக்கு நோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பிப்பார். அதை தொடர்ந்து வரக்கூடிய 6 மாத காலங்கள் வந்து உத்தராயண புண்ணிய காலங்கள்னு சொல்லுவோம். இந்த தை அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வளர்விரையில் வரக்கூடிய இந்த 7வது திதிக்கு பேர் வந்து ரதசப்தமி. இந்த ரதசப்தமி ஏன் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம்? ஆனால் எல்லா மாதங்கள்லேயும் சப்தமி வருது, இந்த ரதசப்தமி மட்டும் ஏன் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னா, பாவங்கள் தீர்க்கக்கூடியது ரதசப்தமி. இதற்கு பின்னாடி வந்து ஒரு மகாபாரத கதை ஒன்று உண்டு. பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறாரு. அவர் தான் நினைத்தபோது இறக்கக்கூடிய வரம் வாங்கியவர். அவர் இறக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் என்ன செய்ய முடியல, இறக்க முடியலை. ரொம்ப கவலைப்படுறாரு, நான் நினைத்தபோது இறக்க வேண்டும்ன்ற வரம் வாங்கியும் நம்மளால் இறக்க முடியலையே, ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசனப்பட்டு இருக்கும்போது வியாசர் வர்றாரு. வியாசர்கிட்ட கேட்குறாரு, ஏன் வந்து நான் இந்த வரம் வாங்கியும் என்னால் வந்து நான் நினைத்த மாதிரி நினைத்த பொழுது இறக்க முடியவில்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ செய்த பாவம் இன்னும் தீரவில்லை, நீ செய்த பாவம் தீரும்போது தான் நீ நினச்ச மாதிரி இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பீஷ்மருக்கு ஒன்றுமே புரியலை, நம்ம என்ன பாவம் செஞ்சோம், இது வரைக்கும் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து விடை கிடைக்கல. வியாசரிடமே கேட்குறாரு, நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாவம் என்பது நேரடியாக பாவம் செய்தல், பாவம் செய்ய தூண்டுதல் அது கூட பாவம்தான். ஒரு பாவச் செயலை பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பதும் பாவம்தான். துரியோதனுடைய அவையில் துச்சாதனன் பாஞ்சாலியை துகில் எறியும் போது, நீ அந்த அவையில் இருந்தும் அது பாவச் செயல் என்று தெரிந்தும் நீ அதை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை, எந்திரிச்சு போகலை, அதை தடுக்க நீ நினைக்கலை, அதுவும் ஒரு பாவம்தான். அந்த பாவத்தினால தான் நீ வரம் பெற்றும் நீ நினைத்த பொழுது இறக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பாவத்தை நான் எப்படி களைவது, இந்த சூரிய பகவான் என் உடலை எரித்தால் தான் அந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்கிறாரு. அப்போ வியாசர் வந்து, நான் அவனுடைய உடம்பில் 7 எருக்கிளைகள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தலையில் 1 எருக்கிளை, கண்களில் 2 எருக்கிளை, தோளில் 2 எருக்கிளை, பாதத்தில் 2 எருக்கிளை, மொத்தம் 7 எருக்கிளைகளை வைக்கிறாரு. அந்த எருக்கிளைகள் வந்து பீஷ்மர் செய்த பாவத்தை அப்படியே எரித்து பொசிக்கிறது. மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாவம் செய்வாங்க, அந்த பாவங்களை நீக்கக்கூடிய நாள் தான் இந்த ரதசப்தமி. எப்படி இந்த ரதசப்தமி விரதத்தை மேற்கொள்வது அப்படின்னா, அதிகாலையில் வந்து கிழக்கு நோக்கி நிற்கணும், 7 எருக்களையும் வச்சுக்கிறணும். பீஷ்மர் வந்து படுத்த நிலையில் இருந்ததுனால அவர் கண்கள்லனா எருக்கையில் வைக்க முடிஞ்சது, நம்ம வந்து அப்படி வைக்க முடியாது. 7 எருக்களைகளை வந்து தலையில் வைத்து கொள்ள வேண்டும். அதோட மஞ்சள் தூள் வச்சுக்கிறணும். ஆண்கள் வந்து மஞ்சள் தூள் வைக்க முடியாது, அதற்கு பதிலாக அட்சதை வைத்து கொள்ள வேண்டும். வைத்து குளிக்கும்போது நாம் செய்த பாவங்கள், இந்த பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எருக்கு இலைக்கு வந்து சூரிய சக்தியை உறிஞ்சி அதிலிருந்தே வளரக்கூடிய தன்மை ஒன்று உண்டு. சூரிய ஒளியானது மிகச்சிறந்த கிருமி நாசினிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த எருக்கு இலை வைத்து நாம் குளிக்கும்போது நம் உடலில் இருக்க நோய்கள் அனைத்தும் நீங்கும். எனவே நாம் அனைவரும் ரதசப்தமி அன்று கிழக்கு நோக்கி நின்று 7 எருக்களை வைத்து ஸ்நானம் செய்யும்போது நாம் செய்த பாவங்கள் தீரும். வாழ்க வளமுடன், நன்றி.